காவல் நிலைய மரணங்கள் கஸ்டோடியல் டெத் இதை தடுக்கிறதுக்கான பயிற்சி முகாம் ஒரு நாள் பயிற்சி முகாம் திருச்சி மாநகரில் நடக்குது. திருச்சி மாநகர காவல் திருச்சி சரகத்தில் இருக்கக்கூடிய காவல் நிலையங்கள் தஞ்சாவூர் சரகத்தில் உள்ள காவல் நிலையங்கள் 9 மொத்தம் இந்த பகுதியில் உள்ள அதிகாரிகள் 350 பேர் இந்த பயிற்சியில் பங்கு கொள்கிறாங்க. இவங்க இந்த பயிற்சி எடுத்தவங்க மறுபடியும் காவல் நிலையங்களுக்கு போய் மற்ற காவலர்களுக்கு பயிற்சி கொடுப்பாங்க. அகில இந்திய அளவில் 919 காவல் நிலைய மரணங்கள் கடந்த 10 ஆண்டுகள் நடந்திருக்கு. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் கடந்த 10 ஆண்டுகளில் 84 காவல் நிலைய மரணங்கள் நடந்திருக்குது. அந்த 84 காலப்போக்கு சென்ற ஆண்டு ரொம்ப குறைவு, 4 பேர் தான் இறந்துருக்குறாங்க. அதுக்கு முன்னாடி 2013 15 பேர் இறந்துருக்குறாங்க, 2018 13 பேர், 2019 11 பேர். அந்த எண்ணிக்கை சென்ற ஆண்டு 2021 ரொம்ப குறைவாக தான் இருந்தது, 4 தான் இருந்திருக்கு. இந்த ஆண்டு சென்னையில் நடந்த ஒரு காவல் நிலைய மரணம், அந்த நபர் வந்து காவல் நிலையத்தில் இறக்கலை, அவர் வந்து கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டு சிறையில் இருக்கும்போது அவர் இறந்தார். அந்த நிகழ்ச்சிக்கு பிறகு தமிழ்நாட்டில் காவல் நிலைய மரணங்கள் நடக்கவே கூடாது, காவல் நிலைய வன்முறைகள் இருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லி மாண்புமிகு முதல்வர் அவர்கள் உத்தரவிட்டிருக்கிறாங்க. அது சம்பந்தமாக ஒரு ஆய்வு நடத்தினாங்க. அதன் அடிப்படையில் இந்த பயிற்சி முகாம் இங்கே நடைபெற இருக்கிறது. இதில் மிக சிறந்த முன்னாள் போலீஸ் அதிகாரிகள் அசோக்குமார், அதே போன்ற மற்ற அதிகாரிகள் வந்திருக்கிறாங்க, வழக்கறிஞர்கள் இருக்கிறாங்க, மனித உரிமை ஆவலர்கள் இருக்கிறாங்க. எல்லாத்துக்கும் மேலாக இன்றைக்கி காவலர்களுக்கு ஒரு பயிற்சி, அதிகாரிகளுக்கு பயிற்சி அளிக்கப்படும். அதாவது சில நேரங்களில் இந்த காவல் நிலைய மரணம் அப்படிங்கிறது எல்லாமே காவலர்கள் தாக்கி தான் இறந்தாங்கன்னு சொல்ல முடியாது. சிலர் வந்து காவல் நிலையங்களில் தற்கொலை பண்ணி இறந்துருவாங்க, சிலர் உடல் நலக்குறைவாக இறப்பாங்க. இப்போது இந்த மாதம் கூட திருநெல்வேலி மாவட்டத்தில் காவல் நிலையத்துக்கு மனு கொடுக்க வந்தவரே மயக்கம் போட்டு விழுந்து இறந்துட்டார். அப்போ இது போன்ற நேரங்களில் காவலர்கள் ரொம்ப உஷாராக இருக்கணும் அப்படிங்கிறத வலியுறுத்தி, இப்போ காவல் நிலைய கஸ்டடியில் வந்துட்டாங்க அப்படின்னாலே கஸ்டடி அப்படிங்கிற வார்த்தைக்கு பொருள் வந்து பாதுகாவலர், நம்ம வந்து அந்த கைது செய்யப்பட்ட நபருடைய பாதுகாவலராக நம்ம இருக்கிறோம் அப்படிங்கிற முறையில் ரொம்ப கண்ணியமாகவும் ரொம்ப பாதுகாப்பாகவும் அவங்களை பாதுகாத்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற ஒரு பயிற்சி. இந்த பயிற்சியில் மிக முக்கியமாக பலன் பிரயோகிக்காமல் அப்படின்னா, ஒரு நபர் வந்து காவலரோட வந்து வாக்குவாதம் பண்ணுறாரு, சண்டை போடுறாரு, காவலரையே தாக்குறாரு, போலீஸ் அதிகாரியே தாக்குறாரு அப்படின்னா, அவரை லத்தியால் தாக்காமல் எப்படி சில டெக்னிக்ஸ் மூலமாக அவரை வந்து கைவிலங்கு போட்டு அவரை கட்டுப்படுத்துறது அப்படிங்கிறத ரொம்ப முன்னாள் போலீஸ் அதிகாரி மோகன் தலைமையில் அவங்க கராத்தே வீரர்கள் வந்திருக்கிறாங்க. கராத்தே பயிற்சி, குங்ஃபு பயிற்சி, அதே மாதிரி களரி பயிற்சி, அதே மாதிரி வர்மக்கலை கற்று அவங்க எப்படி காவலர்கள் ஒரு வன்முறையாக இருக்கக்கூடிய வன்முறையில் விடக்கூடிய குற்றவாளியை எப்படி அவங்களை கைது செய்கிறது அப்படிங்கிறத பற்றிய செயல் விளக்கம் அவங்க செஞ்சு காட்டுவாங்க. இப்படி பல்வேறு முறையில் இந்த பிரச்சனையை அணுகி இது போன்ற நிகழ்ச்சிகள் கைது செய்யப்பட்டவர் காவல் நிலையத்திலையோ இல்லை பிறகு போய் சிறைச்சாலையிலையோ போய் இறந்து விடக்கூடாது அப்படிங்கிற ஒரு பயிற்சி இந்த முழு நாள் நடைபெறும். இதன் மூலமாக காவல் நிலைய மரணங்கள் முற்றிலுமாக இல்லை என்கிற நிலை ஏற்படுத்தணும், அது போன்ற ஒரு கலாச்சாரத்தை ஏற்படுத்தணும் அப்படிங்கிறதான் இந்த பயிற்சியினுடைய நோக்கம். தேங்க்யூ.